உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆசியாவில் முதலாவது தங்கப்பதக்கத்தை இலங்கைக்கு எடுத்து கொடுத்த சாதனை தமிழன் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் காலமானார். அமெரிக்காவில் இன்று காலமாகி இருக்கின்றார். உயரம் பாய்தலில் தன்னுடைய சாதனையை நிலைநாட்டி இலங்கைக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்த ஒரு சாதனை வீரனாக எதிர்வீர சிங்கம் இருக்கின்றார். இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. 1952-1956 ஒலிம்பிக்கில் இலங்கை சார்பாக விளையாடியவராக இருக்கின்றார். 1958 ஆசிய விளையாட்டில், அதாவது ஜப்பானில் இடம்பெற்ற ஆசிய விளையாட்டில் 1.95 என்ற உயரத்தில் பாய்ந்து தன்னுடைய சாதனையை நிலைநாட்டினார். இவரே முதல் இலங்கைக்கு ஆசியாவில் தங்கம் வென்று கொடுத்தவராகவும் இருக்கின்றார். இந்த சாதனை தமிழன் இன்று அமெரிக்காவில் காலமான செய்தி கேட்டு நாங்களும் மனம் வருந்துகின்றோம். இவர் 1933 ஜாழ்ப்பாணம் வசாவுலானில் ஆகஸ்ட் மாதம் 24 தேதி பிறந்தார். ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் கல்வி கற்றிருக்கின்றார். அந்த நாட்களிலேயே இலங்கையில் உயரம் பாய்தலில் சாதனை படைத்த ஒரு வீரனாகவும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த ஒரு வீரனாகவும் திகழ்ந்தார். இவரே ஆசியாவில் முதல் தங்கப்பதக்கத்தை இலங்கைக்கு எடுத்து கொடுத்தவராகவும் இருக்கின்றார். 1962 வெள்ளிப்பதக்கத்தினை ஆசிய விளையாட்டில் எடுத்து கொடுத்திருக்கின்றார். 5 யுனெஸ்கோவில் இவர் கடமையாற்றியிருக்கின்றார். வெளிநாடுகளில் இருக்கும் பல பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக இருந்திருக்கின்றார். இவர் சமாதான காலத்தில் இலங்கைக்கு வந்தபோது கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னணியில் இருந்த விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். அந்த பயிற்சியினை நானும் பெற்றிருக்கின்றேன் என்ற வகையில் இந்த மரண செய்தி என்பது வெளிநிறைந்ததாகவே எமக்கம் இருக்கின்றது. அந்த காலத்தில் மின்சார வசதி இல்லை, மைதான வசதிகள் சீரானதாக இருக்கவில்லை, விளையாட்டு பாதனைகளை நாங்கள் கண்டதில்லை. அந்த காலத்தில் சமாதானம் வந்தபோது நாங்கள் வெளி மாவட்டத்திற்கு சென்று அகில இலங்கை ரீதியான விளையாட்டுகளில் எல்லாம் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் தான் இவருடைய அறிமுகம் எனக்கும் கிடைத்தது. அந்த வகையில் இவருடைய பயிற்சியில் நானும் இணைந்திருந்தேன். அவருடைய அறிவினையும் அவருடைய விளையாட்டின் ஆளுமையையும் நானும் நேரடியாக பார்த்திருக்கின்றேன், அவரிடம் கற்றிருக்கின்றேன் என்ற வகையில் இன்று அவருடைய இறப்பு என்பது வெளிநிறைந்ததாக இருக்கின்றது. நிச்சயமாக விளையாட்டுத் துறையில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு வெளிநிறைந்த பதிவாக இருக்கும். தமிழ் இனத்திற்கே பெருமை சேர்த்த ஒருவராக இருக்கின்றார். வயது முதிர்ந்த பின் இறந்திருந்தாலும் அவர்களுடைய சாதனைகளும் அவர்கள் தந்த நினைவுகளும் என்றும் எம்மை விட்டு அழியாது அல்லவா? நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.